வெல்கம் டு சுபாஷ் அரோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பெப்பரோமியா பிளான்ட்டை வந்து எப்படி பாட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நாலு டைப்பு பெப்பரோமியா பிளான்ட்ஸும் புதுசாக வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்மகிட்ட வந்து நாலு டைப் பெப்பரோமியா வந்து இருக்குது, அதை இன்னொரு நாள் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கேலக்ஸி பெப்பரோமியா. இதோட இலைகள் வந்து நல்லா பிளாக்கிஷ் கலராக வந்து இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிளாக் பெப்பரோமியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன் வந்து ஒரு ரெட்டிஷாக வந்து வரதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் ரெயின் ட்ராப் பெப்பரோமியா. இந்த பெப்பரோமியா பிளான்ட் வந்து எனக்கு விஷ்லிஸ்டில் வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு செடி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட இலைகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெப்பரோமியாலேயே க்ரீப்பிங்காக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். நம்மகிட்ட வந்து தனி க்ரீன் க்ரீப்பிங் பிளான்ட் வந்து ஏற்கனவே இருக்குது. இந்த நாலு பிளான்ட்டுக்குமே எப்படி பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம நடவு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பரோமியா பிளான்ட்ஸை வந்து எப்படி கேர் பண்ணணும், அதே மாதிரி எப்படி ப்ரொபகேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து கார்டன் சாயில் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு பங்கு கார்டன் சாயில் வந்து எடுத்துருக்கிறேன். மணல் மாதிரி உள்ள மண் வந்து எடுத்துக்கோங்க. க்ளே மாதிரி வந்து இருகக்கூடிய மண்ணை வந்து எடுக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு கற்கள் இருக்கக்கூடிய பெர்லைட் மாதிரி உள்ள சாயில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கோ பீட் வந்து கலந்துக்கலாம். அது வந்து ஒரு பங்கு கொக்கோ பீட் வந்து கலந்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு நாலு பங்கு வரும். அதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு கை அளவு சாணி வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். சாணம் வந்து நல்லா காஞ்சது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஈரமான சாணம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செடி வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பெப்பரோமியா பிளான்ட் வந்து வைக்கும்போது கவனிக்க வேண்டியது சாயில் வந்து ரொம்ப இறுகி போகக்கூடாது, அதே மாதிரியே தண்ணி தேங்கியும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக நம்ம பெப்பரோமியா பிளான்ட்ஸை வந்து வளர்த்தெடுக்கலாம். எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு அழகாக ஜிப்பி பேக்கில் வந்து இருக்கிறதுனால இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் செடி வைக்கக்கூடிய தொட்டியில் வந்து நல்லா ஹோல் இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே ஊற்றுற தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாது. உடனடியாக அப்படியே வெளியே போகிற மாதிரி வந்து இருக்கணும். இந்த மாதிரி நான் நாலு பாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம பாட்டில் எல்லாம் பாட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். தொட்டியோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன குழி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜிப்பி பேக்கோட செடியை வந்து இறக்கி வைக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செடியை பிளான் பண்ணியாச்சு. இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம மண்ணை வந்து நிரப்பி கொடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நம்ம ஒவ்வொரு செடியாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பெப்பரோமியா ரெயின் ட்ராப் வந்து செடியை பிளான் பண்ணும்போதே கையில் வந்து இந்த இலை வந்துடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து மண்ணில் ப்ரெஸ் பண்ணி வச்சு கொடுக்கலாம். பெப்பரோமியா பிளான்ட்டை பொறுத்த வரையிலையும் இலையிலேருந்து வளரக்கூடியது. ஸோ இது வளருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போது நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கலாம். தொட்டியில் இருக்கக்கூடிய ஃபுல் மண்ணும் வந்து நனைகிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த செடிகள் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.